ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார், பெருந்துறையிலேருந்து சுடர் சார். சொல்லுங்கள் சார். சுடர் சார், இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சுங்க சார். சரிங்க சார். இப்போ தான் சார் ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு. வெரி குட் சார். ஆனால் வந்து ரொம்ப லாங் டைம் செய்ய முடியலைங்க சார். அதை வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆக மாட்டேங்குது சார். அதுக்குள்ளே விந்து வந்து வெளியேறிடுது சார். அதுக்கு என்ன சார் பண்ணுறது? ஆனால் வந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மந்த்தாகவே ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த உணர்ச்சி வரும்போது மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்குது, மீதி நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கு என்ன சார் பண்ணுறது? சரிங்க, உங்கள் கேள்வி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து சீக்கிரம் விந்து வர்றது, அதான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஒன்று, மருந்துகள் பயன்படுத்தலாம். மருத்துவரை அணுகி பரிந்துரையின் பேரில் மருந்துகளை பயன்படுத்துகிறீங்கன்னா இமீடியட்டாக நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம். அடுத்து பொசிஷன்ஸ், சில பொசிஷனில் நீங்கள் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும். உதாரணமாக நீங்கள் கீழே படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு விந்து சீக்கிரம் வராது, மனைவி சீக்கிரம் உச்சகட்ட அடைவாங்க, அது ஒரு வகை. அடுத்ததாக சில பயிற்சிகள் இருக்குது. நீங்கள் செக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆணுறுப்பு வெளியே இழுத்து அதனுடைய நுனிப்பகுதியை நசுக்குங்க, 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், திரும்ப செக்ஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும். வேறு சில பயிற்சிகள், ஆளாகி மூச்சை இழுத்து நிறுத்தி 1, 2, 3, 4, 5, 6 சொல்லி ஸ்லோவாக மூச்சை விடலாம். இந்த மாதிரியான பயிற்சிகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதில் உதவியாக இருக்கும். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார் வணக்கங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து குணசேகரன். குணசேகரன் சொல்லுங்க சார். இப்போ தான் மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆச்சுங்க. எக்ஸலன்ட், சொல்லுங்க சார். ஒரு 7-8 இயர்ஸாக கைப்பழக்க சுயன்னுச்சுங்க. சரிங்க. இப்போ வந்து மனைவியோட செக்ஸ் பண்ணையில் வந்து 2-3 மினிட்ஸில் வந்து விந்து வெளியேது. பெரும்பாலான ஆண்களுக்கு இதாங்க பிரச்சனை, உலகமெங்குமே சீக்கிரம் விந்து வர்றது. நம்ம அதான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். 2-3 மினிட்ஸில் விந்து வெளியேற்றுறவங்க தான் உலகத்தில் 70-80% பேர். அதனால் அது ஒரு மிகப்பெரிய குறைபாடல்ல. சில பயிற்சிகளை சொல்லியிருக்கோம் நம்ம, அந்த மாதிரி பண்ணலாம். சில மருந்துகள் இருக்குது, மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அதை பயன்படுத்தலாம். இமீடியட்டாக உங்களுக்கு நீண்ட நேரமாக செக்ஸ் பண்ண முடியும். ஆணுறையிலே கூட நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணக்கூடிய ஜைலக்கின் ஜெல்லி உள்ள ஆணுறைகள் கிடைக்குது. அது நீங்கள் போட்டுட்டு செக்ஸ் பண்ணிங்கன்னா உடனே விந்து வராது. இந்த மாதிரி ஏராளமான முறைகள் இருக்குது. முதல்ல உங்கள் ஒய்ஃபை தூண்டி உச்சகட்டம் அடைந்த பிறகு அதுக்கே ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஸில் ஈடுபடுங்க. இப்போ ரெண்டு பேருமே உச்சகட்ட அடைஞ்சிருப்பீங்க, ஏற்கனவே அவங்கள தூண்டுதல் ஒரு 10-15 நிமிஷம், உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம், 17-18 நிமிஷம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்துங்க. சில நேரங்களில் காதில் கேட்டு ஒட்டுறாங்க நம்ம நண்பர்கள், இதை செய்து பார்க்கணும். செய்து பார்க்கும்போது தான் அதில் லாபம். கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு நம்பி விட்டுட்டீங்கன்னா அது பிரயோஜனம் இருக்காது. அதனால் விந்து சீக்கிரம் வர்றதை கண்டிப்பாக நம்ம தடுத்து நிறுத்த முடியும். அது இயல்பாக வருது. அதாவது வரலாற்று காலங்கள்லேருந்து, மனிதன் காடுகளில் வசித காலங்களில், இப்போ இருக்க மாதிரி வீட்டை பூட்டிக்கிட்டு மெதுவாக பெட்டில் படுத்து மணிக்கணக்கில் செக்ஸ் பண்ண முடியாது. காடுகளில் குகைகளில் செக்ஸ் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷத்தில் செக்ஸ் பண்ணி விந்த வெளியேற்றிட்டு அடுத்த வேலைக்கு பார்க்கணும். இல்லைனா வெளியிருந்து எதிரிகள் தாக்கலாம், வேற்று மனிதர்கள் தாக்கலாம், விலங்குகள், புலி, சிங்கம், பல்வேறு விலங்குகளும் தாக்கலாம். ஸோ அதனால் ஒரு சீக்கிரம் வந்து வெளியேற்றி இருக்கிறத பார்க்க முடியும். நீண்ட நேரம் உறவு கொள்ளக்கூடிய விலங்குகள்னால் 2 தான். ஒன்று வந்து மலைப்பாம்பு. இந்தியா மலைப்பாம்புகள் 2 வந்து கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரம் தொடர்ந்து செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அதான் ரெக்கார்ட் உலகத்தில். அதை தவிர அதிகமாக பொதுவாக நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணக்கூடிய விலங்குகள்னால்
பாலைவனங்களில் இருக்கக்கூடிய ஒட்டகம் கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் உறவில் ஆரம்பித்தா தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக குறைய காலகட்டத்தில் ஒரு செகண்ட் செக்ஸ் பண்ணக்கூடியது ரெண்டு விலங்குகள். ஒன்று வந்து முயல், ஒரு செகண்ட் அவ்வளோதான். இன்னொன்று எருது, ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ் ஏறும், அது உடனே விந்து வெளியேற்றிடும், அது செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். அதனால் மனிதர்களும் இப்படி காடுகளில் இருக்கும்போது இந்த லட்சக்கணக்கான வருடங்களாக ஜெனிட்டிக்கலாக ஏற்பட்ட இந்த பழக்கம் வந்து டக்குன்னு இப்போ மாறலை, இன்னும் கூட அது போல தான் இருக்கிறாங்க.